Hello friends, welcome to Dhruva Fashion Designer Channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ராக் தான் டிசைன் பண்ண போகிறோம். அந்த ஃப்ராக்குக்கு வர்ற டிசைன் தான் இது. இது நெக்குக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்கர்ட் பாட்டை ஜாயின் பண்ணுற இடத்துக்கு மேலே இந்த வேலை பண்ண போகிறோம். இந்த ரெண்டு மைல் டிசைன் போட்டுட்டு இதுக்கு மேலே என்ன வேலை கொடுக்குறோங்கிறத பார்ப்போம். இதான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற நெக் போர்ஷன். இது சில்கோட்டன் மெட்டீரியலுங்கிறதுனால ரெண்டு ஜரி அவுட்லைனை கொஞ்சம் இந்த இதுக்கு ஒரு ஆப்போசிட் கலர் ரெட் கலர் கொடுக்கலாம், இந்த இடத்துல இந்த ரோஸ் பிங்க் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிங்க் கலர் போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு இந்த பிளவுஸ் ஃபுல்லாகவே கோரா ஒர்க்கும் மோத்தி மட்டும் வர்ற மாதிரி வச்சு டிசைன் பண்ணலாம்னு செஞ்சதுனால இந்த கோரா ஒர்க்கு போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு இந்த இடையில வந்து கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு கோரா துண்டு எடுத்து போட்டுக்கிட்டோம். இந்த கொஞ்சம் கேப் தெரிஞ்சிச்சு. கேப் தெரியும் போது மேற்கொண்டு இந்த கலரை மூட்டி கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி நம்ம இந்த இடத்துல முடிச்சு கொண்டுட்டு வரணும். முடிச்சு இல்லாமல் இது ஃபுல்லாகவே பீட்ஸு ஷாதி வச்சு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல இந்த பிங்க் கலர் பீடை கொண்டுட்டு வந்துட்டோம். இதுதான் நாங்கள் நெக்கு டிசைன் பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம மயில் டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். சுற்றி ஒரு இதுதான் அந்த மயில் டிசைன். இதை வந்து ஒரு அவுட்லைன் ஷாதியில் கொடுத்துக்குவோம். இது ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து இது லோடிங் தான். இதை நான் லோடிங் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதுதான் லட்சி. இது வந்து ஷாதியை விட கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த கேப்பெல்லாம் இதுக்குள்ளே இருக்க கேப் பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஆரி நீடல் வச்சு கொரா ஊசி வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி ஜட்டாய் ஸ்டிச் போடும்போது இதை வந்து அடியில் பேஸாக கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த வேலை வந்து நமக்கு அடியிலேருந்து ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த வேலையை ரெண்டு விதமாக எடுத்து போகலாம். ஒன்று இப்படி நேராக போட்டு கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம், இல்லாட்டி இந்த இதில் நான் எப்படி போட்டிருக்கோன்னா வந்து இப்படி வந்து போக 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 அந்த உடம்பு ஷேப்புக்கு இப்படி கிராஸ் பண்ணுற மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரில பிளான் பண்ணி போட்டிருக்கோம். அதே போல் தான் இதையும் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம அடுத்து போடுறத பார்ப்போம். முதல்ல வந்து இதை வந்து ஒரு நாலு துண்டு போட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து இந்த நக்ஷியை வந்து பொடி பொடியாக வெட்டி ஆரி நீரில் போட்டுட்டு அதுக்கப்புறமேல இந்த மெலிஸ் ஊசியில் கூட நம்ம இப்படி போடுறதுனாலும் போடலாம், இல்லை மெலிஸ் ஊசியிலே எடுத்து போடுறதுனாலும் நம்ம போடலாம். Thank you.
இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. இன்ன போக போக பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை கொஞ்சம் தள்ளி தள்ளி கொண்டு போகணும். இங்கே வந்து இப்படி வரணும், இந்த கிராஸில் அப்படி போட்டுகிட்டே வரணும். ரெண்டு மட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. இந்த பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல கொஞ்சம் அகலமாகவும் இந்த இடத்துல கொஞ்சம் ஒடுக்கி கொண்டுட்டு வந்துருக்கேன் இந்த வேலையை. இப்போது இதில் எல்லாம் ஃபுல்லாக இந்த ஜட்டாய் ஸ்டிச் போட்டாச்சு. லேசாக பிங்க் கலர் மட்டும் கொடுக்கணுங்கிறக்காக இதை கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம தொகை, இது வந்து ஒரு புதுசாக நம்ம ரெப்பலான்னு சொல்லிட்டு தான் போடுற வீடியோவாக. இதில் என்னென்னா இந்த பெரிய மூர்த்தி இருக்கிற இடத்துல சின்ன மூர்த்தி, சின்ன மூர்த்தி இருக்கிற இடத்துல பெரிய மூர்த்தி வரணும். அப்போ தான் வந்து இது வந்து கேப் இல்லாமல் வரும், இல்லாட்டி இடையில கேப் வந்துடும். அப்படி ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்படி திருப்புற இடத்துல செய்கிற இடத்துல வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த இது போல் ரெண்டு ரெண்டு மூர்த்தி இறக்கிடணும். இறக்கிட்டு இந்த வேலையை வந்து கேப் இல்லாமல் கொண்டு வரதான் இதோடைய டெக்னிக்கே. இது அப்போ தான் இந்த தோகை வந்து அழகாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி தான் வேலையை இதில் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இங்கே கொண்டுட்டு வந்து நிறுத்திடணும். ஒரு சின்ன கேப் எது வந்துருந்துச்சுன்னா அது ஒரு சின்ன மூர்த்தியை கூட நம்ம அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டுலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கேப் இல்லாதனால ரெண்டு ரெண்டு சின்ன மூர்த்தி வச்சுருக்கேன். இது வந்து ஒன்றும் தப்பில்லை, இப்படி நம்ம போட்டால் தான் உள்ள இடையில வந்து இதுபோல் கேப் இல்லாமல் வரும். இந்த இடத்துல இப்போ உடம்புக்குள்ளேயும் வந்து நம்ம ஒரு மூணு இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் போட போகிறோம்.
அப்போ இந்த மாதிரி ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நெக்கில் யூஸ் பண்ண அதே வேலை தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இது என்ன ஒரு டிஃபிகல்ட்டினா வந்து இந்த ஷாதி வந்து ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணணும் இந்த வேலை போடும்போது, இல்லாட்டி வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒரு மாதிரி இருந்தாலும் இதில் வந்து ஒவ்வொரு துண்டு நம்ம ஷாதி குறுக்கால எடுத்து போடணும். அப்படி போடும்போது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி வரும். இப்போ நம்ம இந்த பார்டர் கொடுக்கும்போது ரொம்ப தெரியாது. இந்த பார்டரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டம் கட்டமாக போடுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸுக்கு, அதில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் கட்டம் அதில் பீட்ஸ் இப்படியே தான் வந்துட்டுருக்கு. இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு வந்து ஷாதி மட்டும் எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஆனால் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கட கடகடான்னு போட்டலாம் அந்த வேலையை. இதை போட்டுட்டு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன துண்டு, ரெண்டு ரெண்டு துண்டு பெண்ணைக்குல போட்டிருக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு துண்டு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் தான் எல்லாமே. நம்ம என்னன்னா இப்படி இதுக்கு க்ரியேட்டிவிட்டி நமக்கு தெரியல, தெரியாதனால நம்ம வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு இதாக இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு ஐடியா, இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறக்காக தான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஃப்ராக்கோடைய மேல் பார்ட்டு இது தான். இந்த அந்த ஃப்ராக்கோட இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் வீடியோஸ் வரும் உங்களுக்கு. வேறு எதுனாலும் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2.5 வயசு குழந்தைக்காக தான் இந்த அந்த ஃப்ராக் ரெடி பண்ணோம். கடைசியில் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்த பின்னாடி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த பிங்க் கலர் சேர்த்துருக்கிறதுனால கையிலையும் இந்த பார்டர்லேயும் லேசாக பைப்பிங் மட்டும் கொடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் லைட் பண்ணி கொண்டுட்டு வர்றதுக்காக. இந்த ஃப்ராக்கை பற்றின உங்களுடைய அபிப்பிராயங்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல டிசைனோட ஒரு நல்ல ஃப்ராக்கோட நாங்கள் வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.